Hello friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல பனங்கரப்பட்டையில உளுத்தங்கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். பனங்கரப்பட்டையிலயும் உளுத்தப்பருப்புலயும் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. உளுத்தம்பருப்புல கால்சியம் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால வாரத்துக்கு ஒரு நாள் வந்து இந்த கஞ்சி வந்து நம்ம உணவுல சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. இப்ப வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பனங்கரப்பட்டை உளுத்தங்கஞ்சி செய்ய தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 125 ml கப்ல ஒரு கப் அளவு உளுத்தம்பருப்பை ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன். 1/2 teaspoon சுக்குப்பொடி, 3 ஏலக்காய், 1 கப் அளவு தேங்காய் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 300 கிராம் கருப்பட்டி, கருப்பட்டியும் வந்து இந்த மாதிரி துருவி எடுத்திருக்கேங்க. உளுத்தங்கஞ்சி செய்ய ஃபஸ்ட்டு உளுத்தம்பருப்பை தண்ணி வடிச்சிட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இதுலேயே வந்து தேங்காயும் சேர்த்து, இது கூட 3 ஏலக்காயும் சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பு, தேங்காய், ஏலக்காய்லாம் சேர்த்து இது மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றிருக்காங்க, நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டி வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம். கருப்பட்டி வந்து இது பாகு பதம்லாம் எதுவும் தேவையில்லை. கருப்பட்டி வந்து நல்லா கரைய வச்சு இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். கருப்பட்டிலாம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது தனியாக எடுத்து வச்சிடலாம். வானல்ல ஸ்டவ்லாம் வந்து ஆஃப் பண்ணி தாங்க வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம எடுத்து அரைச்சி வச்சுருந்த இந்த உளுத்தம்பருப்பு, தேங்காய், ஏலக்காய்லாம் போட்டு அரைச்சி வச்சுருந்த விழுதை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட வந்து தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கணும். ஏன்னா வந்து ஸ்டவ்வில் வச்சு நீங்கள் வேக வைக்கும் போது ரொம்ப கெட்டியாயிருங்க குயிக்காக. தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிட்டு இது நல்லா கலந்து விட்டுடலாம். கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுடணும். வாட்டர்லாம் ஆட் பண்ணிட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கட்டி இல்லாமல் கலந்து விடணும். நல்லா கலந்து விட்டாச்சு, கட்டி இருக்கவே கூடாதுங்க. கலந்து விட்டுட்டு இதில் 1 pinch அளவுக்கு சால்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து ஸ்வீட்னஸை வந்து தூக்கி கொடுக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். கலந்து விட்டுட்டே இருக்கணும் கைவிடாமல். இதெல்லாம் வந்து கட்டி தட்டிடுங்க. ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம கரைச்சி எடுத்து வச்சிருந்த இந்த கருப்பட்டி வந்து வடிகட்டி இதில் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இவ்வளோ தூசு இருக்குது. இதுக்காக தான் வந்து நம்ம இந்த ப்ராசஸ் பண்ணுறோம். இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ தண்ணி மாதிரி தான் இருக்கும். நேரம் ஆக ஆக நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கலந்து விடணும். பாருங்க நல்லா கெட்டி ஆயிடுச்சு. ஒரு 10 minutes ரெடி ஆயிரும். இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சுக்குப்பொடி வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு 1-2 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இந்த அளவுக்கு திக்னஸ் ஆயிரும். கொஞ்சமாக பருப்பு போட்டாலே நிறைய கஞ்சி வந்துடுங்க. இந்த கஞ்சி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க. நல்லா கொதிச்சு நல்லா கெட்டியாக ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு 1 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஹெல்த்தியான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.